அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடைச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடைச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்க வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. நாங்கள் 0.86% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை என்ன சொல்கிறாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32-31. 9 சீட் அதிகமாக நின்று, போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமாக நின்று 0.8% அதிகமாக வாங்கியிருக்குன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலையை பாருங்க. தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி, தினமும் உட்கார்ந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினமும் உட்கார்ந்து நாங்க சொல்றோமானா அதிமுக சரியில்லைன்னு, நாங்க தினமும் உட்கார்ந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்றேனாங்கண்ணா, இல்ல தினமும் உட்கார்ந்து நாங்க எதாவது சொல்றோமாங்கண்ணா, எதுவுமே சொல்லல. நாங்கள் எங்க கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில இருக்கோம். மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது, மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க. ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி பிஜேபி பிஜேபி, எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்கு. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடைச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடைச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்க வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. நாங்கள் 0.86% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை என்ன சொல்கிறாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32-31. 9 சீட் அதிகமாக நின்று, போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமாக நின்று 0.8% அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலையை பாருங்க. தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி, தினமும் உட்கார்ந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினமும் உட்கார்ந்து நாங்க சொல்றோமானா அதிமுக சரியில்லைன்னு, நாங்க தினமும் உட்கார்ந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்றேனாங்கண்ணா, இல்லை தினம் உட்கார்ந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா, எதுவுமே சொல்லலை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி பிஜேபி பிஜேபி, எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.